தேவன் கதை சொல்ற என்ன பண்ணேன் சொல்லு அப்படின்னா, நல்ல கதை இல்லைனா இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் நிற்குது, அந்த ட்ரெயின்ல ஆளே இல்லை, ஒரு பேசஞ்சர் ட்ரெயின், ஒரு ஐயாவும் ஒரு பையனும் உட்கார்ந்துருக்காங்க சாதாரணமா. அவர் வந்து அந்த பையன் உட்கார்ந்த உடனே கேட்கலாம், அப்பா அந்த சாத்துக்குடி ஆரஞ்சு பழம் வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறான். இருறா வரும்போது வாங்கித்தரண்டா அப்படிங்கிறார். அவரு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆரஞ்சு பழம் வைக்கிறவன் வர்றான், வாங்கி கொடுத்த உடனே வாங்கி வச்சு கையில் வச்சுக்கிறான். ஏ சாப்பிட்றா அப்படிங்கிறார். அப்பா இல்லப்பா, நான் ஊருக்கு போய் அம்மாவிட்ட கொடுத்து முடிச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிறான் அந்த பையன். இந்த நேரத்தில் அந்த ட்ரெயினில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் ட்ரெயினில் ஏறுறாங்க. இந்த அம்மா பட்டு போட கட்டிக்கிட்டு வயிறு நகையெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பொம்பளை புள்ள ஒல்லியா பாவமா ரொம்ப நலுங்கி போய் மூஞ்சியில ஒரு கலையே இல்லாம ஒரு எந்த துணிமணி இல்லாம ஒரு அந்த காலத்துல சீட்டி பாவடைன்னு சொல்லுவாங்க தெரியும் உங்களுக்கு, சீட்டி பாவடைன்னு துணி கொஞ்சம் கெட்டியா இருக்கும், பூ கொஞ்சம் பெரிய பெரிய பூவா போட்டிருக்கும் பாவடை கட்டிக்கிட்டு, அதே மாதிரி ஒரு பாவடையை கையில சுருட்டிக்கிட்டு ஒரு பொம்பளை புள்ள ஏறுறா. இந்த ஐயாவுக்கு வித்தியாசமா இருக்கு, அம்மா பட்டுப்போட கட்டியிருக்காங்க, குழந்தை இவ்வளவு பார்த்தா பாவமா இருக்கா பொருந்தலை வந்து உட்கார்ந்த பிறகு மெல்ல பேசுறாரு. ட்ரெயின்ல தான் மனுஷன் பேசுவோம், பஸ்ல பேச மாட்டான், அதெல்லாம் நேரம் இல்லை சொல்ல என்ன. பஸ்ல யாரும் பேசுறது இல்லை, ட்ரெயின்ல அந்த அம்மா கேட்கறாங்க, ஏம்மா என் பொண்ணு யாருமா அப்படிங்கிறாரு. அவரு அதே எங்க சொந்தக்காரர் வந்து கங்கத்தால ஜட்ஜா இருக்காரு, வீட்டுக்கு வேலை செய்ய ஆள் இல்லை, இந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிறது. இந்த பொம்பளை பிள்ளை வேலை செய்யுமா, எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறாரு. இந்த உட்காந்துட்டு அந்த பொண்ணு சொல்றா, நான் தூணில போட்டு பிள்ளைய தொட்டில ஆட்டுவேன், பால் காய்ச்சுவேன், கொஞ்சம் தண்ணி செஞ்சு கொடுப்பேன், தோசை வேணா தோசை ஊற்றி கொடுப்பேன், கொஞ்சம் பாத்திரம் கழுவுவேன். இந்த பொண்ணு ஒரு 15 வேலை செய்யறேன்னு சொல்றான். இந்த பொண்ணு கூட வேலை செய்யற வேலை செய்ய சொல்ல சொல்ல சுத்தி இருந்த ரெண்டு பேர் கண்ணே கலங்குது. பச்சை மண்ணு இது இப்படி எப்படா வேலை செய்யும் நினைக்கிறாங்க. இப்போ இந்த ஐயாவுக்கு மனசு ரொம்ப இழகுது. பிள்ளைய பார்த்து வண்டி மெல்ல நகருது, நகர்ந்து வந்து இப்போ திருச்சியில இருந்து தஞ்சாவூர் வந்து நிக்குது. அவங்க போக வேண்டியது மயிலாடுதுறை, இந்த ஐயா விட்டு கும்பகோணம். ஒரு சின்ன மெயின் லைன் ட்ரெயின் அது பேசஞ்சர் ட்ரெயின். தஞ்சாவூர் இறங்கினோடனே இந்த ஐயா என்ன செய்யறாரு, அம்மா என் பையனுக்கு உப்புமா வாங்கி தரப்போறேன், இந்த பிள்ளை அனுப்புமா நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாரு. இவர் இந்த அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் வேணாங்க அப்படிங்கிறாங்க. என்னமா என்னமா உங்க பெத்த பொண்ணு மாதிரி சொல்றீங்க, உமா இருக்குமா நான் வாங்கி தரேன் இன்னும் கூட்டு போய் உப்மா வாங்குறாரு. உப்மா சூடா இருக்கு. இந்த பையன் என்ன பண்றான், அவசரத்துல எடுத்து வாயில போட்டுறான். வாயில போட்டா அப்படியே கொதிக்குது வாய். இந்த ஆள் தண்ணி எடுக்க ஓடுறாரு இந்த அப்பா. ஆனா அந்த ஏழை பொண்ணு பிள்ளை என்ன செஞ்சிடறா, டக்குன்னு ஒரு ஸ்பூன் சீனி எடுத்து வாயில போட்டுறான். போட்ட உடனே சூடு குறைஞ்சிருக்கு. இந்த ஐயாவுக்கு இவரோட அறிவை கண்டு என்னடா சின்னோண்டு பிள்ளைகள் அறிவா இருக்காளே நினைச்சுக்கிட்டு கண்களை போய் ட்ரெயின் வர்றாரு. ஏற்றி விட்டு ரெண்டு வண்டி போ மூவ் ஆகுது. நல்லா கவனிங்க, பேரன் இந்த இடத்துல கதை சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ரெண்டு பேரும் இறங்கி யாரு, இந்த ஐயாவும் இந்த பயலும் கும்பகோணத்து ரெண்டு வண்டி இவங்க, இந்த வண்டி தொடர்ந்து மயிலாடுதுறை போகும்போது இறங்கிடுறாரு. வண்டியை விட்டு இறங்கி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறாங்க. நான் அந்த கதையை பேரன்ட்ட, அந்த ரெண்டு பேரும் இறங்கிடா தம்பி, அந்த பைய கையில் ஆரஞ்சு பழத்தோட பிளாட்ஃபார்ம் நடந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு போயிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொன்னேன். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க என் பேரன். ஏண்டாதா அந்த ஆரஞ்சு பழத்தை அந்த அக்காவோட அந்த அண்ணன் தரலையா அப்படின்னு கேட்டான். அந்த ஆரஞ்சு பழத்தை அக்காவுக்கு அந்த அண்ணன் தரலையா அப்படின்னு கேட்டான். நான் மிரண்டு போயிட்டேன். ஏன்னா ஒரிஜினலாக இருந்தேன் ஜானகிராம் கோயில் கிளைமேக்ஸ் அதுதான். எனக்கு என்ன வியப்புன்னா 56-57 எழுதுன கதை, அந்த கதை ஒரு ஒரு சிறந்த எழுத்தார் ஒருத்தன் கதையினுடைய கிளைமேக்ஸில் அந்த பையன் சொல்லுவான் அப்பாட்ட, அப்பா இந்த ஆரஞ்சு படத்தை அக்காட்ட கொடுத்துருவாங்க அப்பா அடிமா வாடா கூட்டு போய் கொடுக்க சொல்லுவார். எப்படி முடிப்பார் ஜானகிராமன்னா, அதுக்கு முன்னாடி பிளாட்ஃபாரத்தை நடத்தி அலசிட்டு போன அப்பா இந்த ஆரஞ்சு படத்தை பய கொடுத்த உடனே வாரி அணைச்சி அவனை தூக்கிட்டு. அதாவது மகட்ட இருக்கிற கருணைங்கிற அன்புங்கிற குணம் இருக்குல்ல, அப்பனை உரிக்கணும். அந்த கதையோட கிளைமேக்ஸ், இந்த கிளைமேக்ஸ் நான் கட் பண்ணிய பேரன்கிட்ட நடந்து கூட்டிட்டு போறாரன்னு சொன்ன உடனே, ஏப்பா அந்த ஆரஞ்சு படத்தை அக்காட்ட கொடுக்கலன்னு கேட்டான் பாருங்க. அப்பதான் என்ன தோணுச்சு தெரியும், முதல்ல தோணுது, இந்த உலகத்துல பிறக்கிற மனிதர்கள் அடிப்படையில் நல்லவர்கள்,
நல்லவர்கள். நீங்க அவனை கெட்டவளா மாத்திர காரியத்தை தான் நம்ம இயக்கம்ங்கிற பெயரால, சமூகம்ங்கிற பெயரால, கடவுள்ங்கிற பெயரால, சாதிங்கிற பெயரால, மதம்ங்கிற பெயரால, தத்துவம்ங்கிற பெயரால அந்த மனுஷ மனிதர்களை கெடுப்பதைத்தான் நீ செஞ்சுட்டே இருக்கோம். பல நேரங்களில் என்ன தோணும்னா, இப்படி கெடுக்கிற காரியங்களை தடுக்கிற வேலைகளை கதைகள் செய்கிறது என்று நமக்கு தோன்றும். எனக்கு அப்பதான் என்ன தோணுச்சுன்னா, அந்த சின்ன குழந்தைகளை நாம் இன்னும் உயர்த்துவதுக்காக செய்யறது முயற்சி ஒன்று தோணும். ஒரு முழுமையான வாழ்க்கைன்னு சொல்றாங்க இல்ல, முழுமையான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கைக்கு எத்தனை வருஷம் வாழணும் தெரியுமா உங்களுக்கு? 100 வருஷம் இல்ல, 125. 125 வருஷம் வாழ்ந்தாதான் ஒரு மனிதனுக்கு முழுமையான வாழ்க்கை. சரி, இதை காந்தி சொல்லியிருக்கார் வாழ்க்கையில, ஐ லிவ் 100 இயர்ஸ் காந்தி சொல்லியிருக்கார். ஆனால் அதே காந்தி ஒரு கட்டத்தில் இந்துல முஸ்லீம் பிரச்சனைலாம் வந்த பிறகு ஐ வாண்ட் டு டை அப்படின்னு சொல்லிட்டாரு. கதை நல்லா ஒழிச்சுட்டாங்க. காந்தி சாகரேன்னு சொன்ன பிறகு கதை இருக்கிறவங்க எழுதுறான் கதை இருக்கும். காந்தி பிர்லா மந்திரில் இருக்காரு. காந்தி சாக விரும்பி கேட்டை திறப்பார். அந்த கேட் கீப்பர் இருக்கால செக்யூரிட்டி வந்து, ஓ எங்க போறாரு அப்படிமா, சாக போறேன் அப்படிம்பார். கொண்டுருவேன் உள்ள பேரு ஒன்று வெளியில கூட கூட முதலாளி சொல்லியிருக்காரு, நீ பாரு போற அப்படிப்பார். இவர் போயிருந்துட்டு நேரம் இல்லை கண்டுபிடிச்சுவாரு, அவன் தூங்குற நேரம் பார்த்து வெளியாகிடுவார். நேரம் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் போவார். ஒரே கூட்டம் ஸ்டேஷன்ல, முண்டி அடிச்சு டிக்கெட் அடிப்பார். அவர் டிக்கெட் கொடுக்குற ஸ்டேஷன் மாஸ்டர் எந்த ஊர்யா அடிப்பார், அமிர்தசரஸ் அடிப்பார். கொடுப்பார், வாங்கிப்பார் டிக்கெட்டை. வாங்கிட்டு போனால் ஸ்ட்ரெயின் வரும், முண்டி அடிச்சு ஏறுவார். உட்கார் இடம் இருக்காது காந்திக்கு. யார் கடல்ல போ, காந்தி கடல்ல மனசை வச்சுக்கணும், இடம் இருக்காது காந்திக்கு. போய் ஒரு இடத்துல சாஞ்சி கிட்டி ஜன்னல் பக்கத்தில் நிற்பார். ஒருத்தன் காந்தி மாதிரியே இருப்போம், அதே வழுக்கத்தில், அதே சிந்து, அதே கண்ணாடி, அதே அறை, அதே துண்டு, எல்லாம் அப்படியே இருப்பான் பார்க்கறதுக்கு. காந்தி கேட்பார், என்னடா என்ன மாதிரியே இருக்க அப்படிப்பார். அவன் சொல்லுவாரோ, இந்த கெட்டத்தான் இப்போ ஃபேமஸ் அப்படிமா. காந்தி கெட்ட பாயிட்டார், அப்போ உங்களுக்கு புரியாத. ஒருத்த வாழைப்பழம் இருப்பான், வாழைப்பழம்பான் அவனும் காந்தி மாதிரி கெட்டப்படியே இருப்பான். ஏ என்னடா என்ன மாதிரி இருக்க வாழைப்பழம் வைக்கிறேன் அப்படிப்பார். யோ இந்த கெட்டம் வித்தாலே 3 பழம் கூட விற்கணுமா அவன். இப்போ காந்தி வியாபாரி ஆகிட்டான் கதை புரியுது உங்களுக்கு. இப்படி போய் ட்ரெயின் மூவ் ஆகும், ஆகி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிற்கும். காந்தி பார்ப்பார், பார்த்தா ஒரு சின்ன ஒன்று குட்டியும் ரயில்வே ஸ்டேஷன். அவருக்கு எப்படி மனசில் பட்டோம்னா, தால்சா செத்து போன ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் அது. சரிம குருநாத செத்து போன ஸ்டேஷன் மாதிரி இறங்கினாங்க, இறங்கி போய் படுத்துருவார். ரொம்ப எக்ஸலண்டான கதை அந்த கதை. இந்த இடத்துல போய் காந்தி பெஞ்சில் போய் படுத்துருவார். ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சு ஒரு அழகு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சு ஒரு அழகு. போய் படுத்துருவார், ஒரு கையை அணைச்சிட்டு படுத்தா தூக்கம் வராது, போய் படுத்து கிடப்பாரு. ஒரே கவலையாக இருக்கும், ஏன்னா அவர் வந்து ரகுபதி ராகவ ராஜாராம் பாட்டு பாடினார், வைஷ்ணவ ஜனதும் பாட்டு பாடினார், கடைசியில் இப்படி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க இல்லை இந்து முஸ்லீம்னு கவலையாக இருப்பாரு, படுத்துருப்பார் அசந்து. ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவான், யாரோ தங்க படுத்த மாதிரி இருக்கேன்ட்டு, யாரா இங்கே வந்து படுத்துகிறான், குண்டு குண்டு வச்சிருப்பான் அப்படின்ட்டு லாந்தரோட கூட வருவான். ஒரு ஆள் படுத்து கிடப்பான், ஓ இந்து போகிற அடிப்பான். இவர் படுத்துக்கிட்ட அமிர்தசரஸ் என்ன, அமிர்தசரஸ் எப்போ போவேன் அடிப்பான். இந்த ட்ரெயின் போகும்போது போவையா அடிப்பார். அவர் ஸ்டேஷனுக்கு விட மாட்டான், டிக்கெட் எடுத்துருக்கியா அடிப்பான். தாங்கி ஏந்திரிச்சு இடுப்புல டிக்கெட் அவுப்பார் பாருங்க, முட்டாக்கு விளையணும். அவனுக்கு காந்தியை தெரிஞ்சிடும், பாபு நீங்களா என்ன பாபு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்படிமா. இவர் சிம்பிளா ஐ வாண்ட் டு டை அப்படிங்கிறார். அவன் உன்னை கும்பிடுறேன், இங்கே சாவாத, எனக்கு சிக்கலாகி போகும், நீ சாவதுன்னு டெல்லியில் போய் சாவியா அப்படிமா. அவன் காந்தி என்ன பண்ணுவார், கதையை அழகே கேட்டான். காந்தி என்ன பண்ணுவார், ஏ அதெல்லாம் அப்படியா நான் கேஸ் வந்துட்டு போறேன், எப்படி எனக்கு நீ காந்தி பாபு இப்படியா கண்டுபிடிச்சார் அப்படிப்பார். இவர் சொல்லுவார் ஸ்டேஷன் மாஸ்டர், அது வெரி சிம்பிள் பாபு, இதை போய் பெரிய கேள்வி கேட்குறீங்க அப்படிப்பான். என்ன மாதிரியே 5 பேர் இருக்கான்டா ரயிலில், ஒருத்தன் வாழைப்பழம் கூட விட்டுட்டு இருக்கான், அவனை எல்லாம் விட்டுட்டு என்ன புறா நீ பாபு காந்தி கண்டுபிடிச்சார் அப்படிப்பார். ஸ்டேஷன் மாஸ்டர் சிரிப்பான், சொல்றான் அப்படிப்பார். அப்பதான் சொல்லுவான், பாபு நீங்க மட்டும் தான் டிக்கெட் எடுத்துருக்கீங்க அப்படிப்பான். நீங்க இந்த கதை இன்னும் கொஞ்சம் இருக்கு, நான் என் சௌரிய கதையை மீட் பண்றேன், இந்த கதை இருக்கு படிங்க. தேசத்தோட சிக்கல் என்ன சார் இருக்கோ, கதை ஒன்றும் பேச நினைக்கிறீங்கல்ல, கதை கதை பேசிடுச்சே, என்ன பேசிட்டு போ. டிக்கெட் எடுத்த குஜராத்தியிடம் இருந்த ஒரு தேசம்,
நான் சொல்லலை, நான் சத்தியம் ஒன்றும் சொல்லலை. நீங்களாம் கைத்தறி நீங்களே சிரிச்சுக்கிறீங்க, நமக்கு எதுவும் தெரியாது. அப்போ கதை பேசிச்சா சார், எனக்கு என்ன தோணும்னா, படிக்கிறவருடைய கூர்மை ஏற ஏற கதைகள் நிறைய பேசப்படுங்க, மறக்காதீங்க. நம்ம நவீன கவிஞர் என்ன கவிதை ஒன்று அந்த பசங்களுக்காக தான் சொல்றேன், ரொம்ப எளிய கவிதை, எளிய கவிதை. கடவுள் யார் என்பதற்கு அந்த கவிதை நீங்க படிச்சு பாருங்க. அந்த கடவுள் சொல்றான் கவிதையில, நல்லா கவனிச்சுங்க, நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில், நீண்ட வரிசையில் கடவுளை தரிசிக்க காத்திருக்கையில், களைத்து விழுந்த மூன்றாவது வரிசை முதியவரின் தாகம் தணிக்க. புரியுதா? ஒரு கோயில்ல வரிசை இருக்குது, மூணாவது வரிசையில் பெரியவர் மயங்கி விழுந்துடுறாரு, அவரோட தாகம் தணிக்க அர்ச்சனைக்கான தேங்காயை அங்கேயே உடைத்து அவருக்கு அளித்தேன், உடைத்து அவருக்கு அளித்தேன். கருவறையில் கடவுள் யாரும் அறியாமல் வாயை துடைத்துக் கொண்டார் என்று சாலரி சாரவணன் எழுதிய கவிதை. நல்ல கதைகளை புரியுங்கள். அதுவும் தமிழில் சமீப காலங்களாக ஏராளமான கதைகள் கொட்டி கிடக்கிறது. நல்ல புத்தகங்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு உட்கொண்டு எல்லாம் வருது. அதனால் மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகத்திற்கு, மேடையில் இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா டிஎல்ஓ பழனி உள்ளிட்ட மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கெல்லாம் எங்களுடைய வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.